ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு போலி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான திங்ஸ்: மைதா மாவு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், தேங்காய் 1/2 கப், வெல்லம் 1/2 கப், நெய் 4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச். இப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மைதா மாவு, இந்த மஞ்சப்பொடி, உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி, எண்ணெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சின்ட்டு இப்போது இதில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாவு நல்லா 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ கடலைப்பருப்பை நல்லா அலம்பிண்டு குக்கரில் போட்டுக்கலாம். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி 6 விசில் வர வரைக்கும் இந்த பருப்பை வேக விடலாம். இப்போ குக்கர் வந்து 6 விசில் வந்துடுத்து, நான் குக்கரை அணைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில்லாம் நல்லா அடங்கிடுத்து. நம்ம இதை திறந்துடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி நல்லா குழைய வெந்திருக்கணும் பருப்பு. இதை கரண்டியாட்டி இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பில் பேனை போட்டுண்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை போட்டுக்கலாம். இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து இந்த ஏலக்காய் பொடியை இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா சுருண்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைடும் பேனில் ஒட்டாமல் அப்படியே இது நல்லா சுருண்டு வரணும். அப்போ உங்களுக்கு வந்து ஆறினதுக்கப்புறம் உருண்டை உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பூர்ணம் ரெடி ஆகிடுத்து. இப்போது பூர்ணமும் ரெடி ஆகிடுத்து. இந்த போலி மாவு பிசைஞ்சு வச்சு 2 ஹவர்ஸ் ஆகிடுத்து. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி இழுக்க வரணும், இழுத்தா. இப்போ நம்மளுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம இந்த பூர்ணம் உருட்டி இருக்கோம் இல்லையா, இந்த உருண்டையோட இந்த மாவு உருண்டை கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த மேல் மாவு தான் ரொம்ப தெரியும். இப்போ நம்ம மாவை டிவைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த 1 மாவு உருண்டை எடுத்து வச்சு ரோல் பண்ணிக்கலாம். பொதுவாக கையில் வந்து இப்படி இழுத்து இழுத்து பண்ணுவாங்க. அதோட இது இன்னும் சிம்பிளாக சீக்கிரம் முடியும். நம்மளுக்கு மெல்லிசாவும் இருக்கும். இது மாதிரி குட்டியாக இட்டுக்கோங்க. இப்போ ஒரு பூர்ண உருண்டையை எடுத்து சென்டரில் வச்சு இதை நம்ம இழுத்து மூடுவோம். இப்படி ரெடி பண்ணிக்கலாம். மெல்லிசாக ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி ரோல் பண்ண வேண்டாம், பூர்ணம் வெளியில் வந்துடும். ஸோ மெல்லிசாக அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரவுண்டாக மெல்லிசாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் தோசை தவாவை போட்டுண்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுண்டு மெல்லிசாக இட்டு வச்சுருக்கோம் இல்லையா போலி, அதை போட்டுக்கலாம். உடனே திருப்ப வேண்டாம், ஒரு 2 செகண்ட் கழித்து திருப்பிக்கலாம். இப்போ இதை திருப்பிக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு பண்ணினா போலி நல்லா வாசனையாக இருக்கும். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போது சுட சுட சாஃப்டான போலி ரெடி.